ஹலோ அந்த இன்றைக்கி நாங்கள் குவைத்தில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாள் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய எல்லா திங்ஸும் இங்கே கிடைக்கும். நார்மலாக கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைக்கும், ஏன்னா மார்க்கெட். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா கம்மி ரேட்லேயே கிடைக்கும். நாங்கள் எல்லா திங்ஸையும் லூலு மாலில் வாங்கினோம், ஆனால் பட் ரைஸ் மட்டும் வாங்க மறந்துட்டோம். ஸோ அதுக்காக ரைஸ் வாங்குறதுக்காக இப்போது மார்க்கெட் வந்திருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கார்பட் எல்லாமே இருக்குது, கார்பட் ஸ்க்ரீன்ஸ் த்ரெட் எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த இடத்துல கிடைக்கும். கிளாத்ஸும் இருக்குது, ஷூஸ் கூட இருக்குது, குவாலிட்டி ஷூஸே இருக்குது. அப்படின்னா கூலிங் கிளாஸ் வாட்சஸ் எல்லாமே இருக்குது, க்ளோத்ஸும் இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக ரைஸ் தான் வாங்கணும். ரைஸ் வாங்க தான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, தேடிட்டுருக்கோம். ஸோ கண்ணாடி எல்லாம் நல்ல கலெக்ஷனே இருக்குது. கண்ணாடி தான் வாங்கினேன், நீங்கள் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 450 ரூபாய் வருது. நல்லா தான் இருக்கு. மே ஏக் தினார், ஓகே ஓகே 8 பீஸ் மே 8 பீஸ் ப்ரோ ஒரு தினார் கொடுத்துருங்க. ஜிம்முக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஸ்டப்ஸும் இருக்குது. கிட்டலாம் நடந்து வரும்பொழுது அது என்ன ஸ்மெல்னு தெரியல, கார்பெட்லேருந்து ஒரு வகையான ஸ்மெல் வருது. நம்ம இந்த ஆடெல்லாம் தீச்சோம்னா ஒரு வகையாக ஒரு ஸ்மெல்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல். பட் நல்லா தான் இருக்குது ஸ்மெல் பண்ண. மேலே டிசைன் டிசைனாக தூங்க விடுவோம் இல்லை, அதெல்லாம் இங்கே இருக்கு. ரேட்ஸ்லாம் கேட்க விருப்பம் இல்லை, ஏன்னா இப்போ வாங்குகிற ஐடியா இல்லை நமக்கு. வாங்கினாலும் நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியாது. பட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, கம்மி ரேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டோம், ஆனால் இன்னும் ரைஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேறிட்டுருக்கோம். அழைச்சி போயிட்டோம், ஸோ அதனால் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிக்கலாமா? ஆரஞ்சு, அது மேலே ஆரஞ்சு வச்சிடறாங்க, உள்ள அதுவே ஃபீல் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். நம்ம ஊரில் எங்கேயும் பார்த்தது கிடையாது, இங்கே தான் பார்க்குறேன். நல்லாயிருக்கு, பிடிச்சோம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஐட்டமும் ஒரு ஒரு செக்ஷனில் இருக்குது. இப்போது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்குது, கார்பெட் ஐட்டம்லாம் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ரைஸ் இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டுருக்கு. சைக்கிள்ஸ் இருக்குது, ஃபுல்லாக சைக்கிள் தான். ஓகே, ஸோ எனக்கு எதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இல்லை. நம்ம இந்தியாவிலே ஒரு ஹைடெக்காக ஒரு சந்தை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு கேரளா டைப் ஹோட்டல் இருக்குது. இங்கே நம்மளுக்கு பரோட்டா, கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஆம்லேட், அது எல்லாமே கிடைக்கும். நாங்கள் இப்போ ஷவர்மா ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம். ஓகே, பார்க்க ஷவர்மா மாதிரி இல்லை தான், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒர்த்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். அவ்வளோ உள்ளே நல்லா சிக்கன் ஸ்டஃப் நல்லா பண்ணியிருக்காங்க, மயோனைஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்க, வேறு லெவல் வேறு லெவல். ஷவர்மாலாம் வாங்கினோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா கேரட், இது ரேடிஷாக என்னென்னு தெரியல. பட் இதை வந்து நல்லா எது கூடயோ ஏதோ உப்பு உப்பு நம்ம ஊருக்காக டேஸ்ட் இருக்குது,
உப்பு, இன்னொன்று லைட்டாக வந்து பார்த்தோம்னா லைட்டாக காரமாகவும் இருக்குது. இதுக்கே நல்லா ஒரு ட்ரீட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. இது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல ரைஸை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்டு இங்கே பின்னாடி ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடைக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறது. அங்கே போய் அங்கே டைரெக்டாக அங்கேயே ரைஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா வி ஜஸ்ட் கேம் அவுட் ஃப்ரம் த ஒர்க். ஸோ இதுக்கு மேலே எங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. எங்கள் ஜாப் வந்து நடந்துகிட்டே இருக்கணும், கஸ்டமரை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இங்கேயும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால் நாங்கள் ரைஸை வந்து அந்த லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் பேக் டு ரூம். அங்கே வந்து ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அவரை கூட்டிகிட்டு அந்த லோக்கல் ஷாப்க்கு போயிட்டு அங்கேயே ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இதை வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் என்ன, நைட்டும் வந்து பகல் மாதிரி ஹீட்டாக தான் இருக்குது. இங்கே நைட்லேயே வந்து பார்த்தோம்னா 34-40 degrees Celsius ஹீட்டாக இருக்கும். ஸோ வெளியில் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். காருக்குள்ளே ஏசி காருக்குள்ளே நீட்டாக ஜாலியாக ரோம் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், இதுதான் ஆண்ட்ரூ. From Ghana. Ghana? You said Malawi, right? Bro, yeah, bro. We're changing the place, I was born in Ghana. And I did my education in Malawi. Achha. And I finally in Kuwait. Okay. But my family is from Zambia. You can tell me all. செம்மையாக இருக்குது சிட்டி பார்க்குறதுக்கு. நைட் டைமில் இடத்துக்கு ஆண்ட்ரூ கூட்டிகிட்டு வந்தார். கிட்டத்தட்ட வந்துட்டோம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வெயிலுக்கு முடியலாம் பொசிங்கிடும் போல. கிடச்சிருச்சு, ரைஸ் வாங்கியாச்சு. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் பார்க்கவி. Thank you.